அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் குடிநீர் பஞ்சம் தவிர்க்க வேண்டி ஆலயங்களில் பர்ஜனைய சாந்தி வருண ஜபமும் மலை வேண்டல் பதிகமும் அமிர்த மேகராக குறிஞ்சியும் இசைத்து பொது மக்களுக்காக இறைவனிடம் வேண்டும்படி எல்லா கோவில்களுக்கும் அறநிலைத்துறை சுற்றறிக்கை அனுப்பியது இதை திகர் வீரமணி வழக்கம் போல் கிண்டல் செய்து இதனால் எல்லாம் மழை வந்து விடுமா அதுவும் இந்த கோடையில் என்று அறிக்கை வெளியிட்டார் ஆரறிவு படைத்தும் ஆன்மீகம் நாடாத அறிவியலிகளுக்கு தக்க பாடம் புகட்டும்படி அறவழி வாழும் அன்பர்கள் அம்மையப்பரிடம் வேண்டினார் பல கோவில்களில் செய்து வருவதை போல மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலும் மேற்படி ஜபங்கள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் மே ஏழாம் தேதி மதுரையின் தல அடியாரான மங்கையர் கரசியார் குருபூஜையை முன்னிட்டு அங்கையர் கண்ணி உடனாகிய ஆளவாய் ஈசனுக்கு திருநான சம்பந்தர் நின்ற நின்றசீர் நெடுமா பாண்டியன் மந்திர குலச்சிறையார் மும்மையால் உலகண்ட மூர்த்தி நாயனார் முதலியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மலை பதிகமும் பாடி பன்னிசை மாலை சூடி வழிபாடு நடைபெற்றது மாலை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இறையருளால் வருண பகவான் மாரியாய் பொழிந்தது மதுரை மண்ணை குளிர்வித்தது மதுரை மண்ணுக்கு துயர் வரும் காலங்களில் எல்லாம் ஓடிவந்து அருளும் தென்னானூர் உடைய ஈசன் சொக்கநாதர் வீணர்களின் பேச்சுகளை வகை செய்யாதீர் யான் இருக்கிறேன் மக்களை காக்க என்று இறங்கி வந்து அருள் விளையாடல் செய்ததாகவே அவனடியார்கள் உணர்ந்து புழக்காகிதம் அடைந்துள்ளார் இதேபோல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நேற்று காலை பிரம்ம தீர்த்த குளத்தில் மார்பளவு தண்ணீரில் இறந்து சிவசாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க வருணயாகம் செய்தனர் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மேலும் இசை கலைஞர்களால் நாதஸ்வரம் வீணை புல்லாங்குழல் மிருதங்கம் உள்ளிட்ட இசை கருவிகளால் மழை வேண்டி இசை ராகங்கள் இசைக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து யாக கலசங்கள் சிவசாரியார்கள் கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியில் இருந்து சுமந்து வந்து பிரம்ம தீர்த்தத்தில் பூஜைகள் செய்து கலச நீர் பிரம்ம தீர்த்தத்தில் தெளிக்கப்பட்டன திருவண்ணாமலையில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது சிறிது நேரத்தில் மழை வழுத்தது இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது சிறிது நேரம் இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இரவு ஒன்பது முப்பது மணி வரை மழை நீடித்தது இதனால் அருணாச்சலேஸ்வரர் கோவில் வளாகம் முழுவதும் மழை தண்ணீர் நீர் தேங்கியது கிரிவல பாதையில் பல இடங்களில் மழை நீர் குட்டை போல் தேங்கியுள்ளது திருவண்ணாமலையில் பெய்த மழையின் காரணமாக பக்தர்கள் பரவசம் அடைந்துள்ளார் மேலும் இந்த தகவல்களை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க